वृंदावन विहारी लाल की। श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा।
गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णुः गुरुर् देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः सच्चिदानन्द रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत् अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम् हरि ओम् तत्सत् ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பஞ்சமஸ்கந்தத்தில் ஜடபரத உபாக்கியானம் ரொம்ப சிறந்த ஒரு கதையாகவும் இருக்கு ஒரு வேதாந்த கருத்து சொல்ற மாதிரி இருக்கு ரகுகணனே ராஜாக்கு ஜடபரதர் உபதேசம் பண்றார் அந்த உபதேசத்தில் நம்ம கடந்த ரெண்டு வாரமா ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா ரூபத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீவித்யனை உபதேசம் பண்றார் உண்மையான ஸ்ரீவித்யா என்னன்னா பிரம்ம வித்யா தான் தாந்திரிக பரமா உபாசன பரமா ஸ்ரீவித்யா ஒரு தனிப்பட்ட உபாசனா வச்சிருக்காங்க ஸ்ரீ என்ன ப்ராஸ்பரிட்டி பல லௌகிக பலங்களும் கொடுக்கும் அனி பெரியவர்கள் ஞான மார்க்கத்தில் பயணம் செய்யற நிறைய மகாத்மர்கள் சில சம்பிரதாயத்தில் ஸ்ரீவித்ய உபாசனை வச்சிருக்காங்க பாஹ்யமான பலங்களுக்காக லௌகிக ஆசைகளுக்காக அவங்க பண்ண மாட்டாங்க அதோடைய முழு தத்துவம் வந்து இந்த பிரம்ம வித்யா அடையிறதுக்கு தான் ஆனா அது சக்தி உபாசனை இருக்கிறதுனாலையும் லௌகிக்க நிலை லௌகிக்க நிலையிலன்னா பிராபஞ்சிகமான சில விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்லப்படுறதுனால ஸ்ரீ என்ன உடனே நமக்கு நிறைய தனம் வரணும் அதனால அதிக சம்பந்தப்பட்ட ஒரு யந்திரம் இப்படியாங்க அதனாலதான் அது வந்து ஒரு பெரிய சாஸ்திரமாக உருவாகி அதுக்கப்புறம் அதுல வந்து யோகபரமாவும் தாந்திரிக பரமாவும் உபாசன பரமாவும் அதில எங்கேயுமே மாட்டிக்காம இன்னும் வந்த
the top, the meru, the point, the dot is Brahman, Chaitanyam. இங்கே இதில் நடுல நிறைய ஒரு ஸ்டாருக்குள்ள இன்னொரு ஸ்டார் ஒரு ஸ்டாருக்குள்ள இன்னொரு ஸ்டார் வச்சு எப்படி இருக்கும் மாற்றி மாற்றி, அதுதான் அதோட பில்டப். ஆனா மேல பார்த்த பிந்து பிந்து அண்ணா அவனுதான் முடிஞ்சு போச்சாங்க. பிரம்மன் அறிஞ்சதுக்கு அப்புறம் சர்வ ஸ்ரீவித்யோடைய பர்பஸ் முடியும். சரி, அத விஷயம் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ரொம்ப பிரம்ம வித்யா ஆத்ம வித்யான்னு வரும்போது எந்த வித்தை எனக்கு வந்து சர்வ மங்களம் பண்ணுமோ, எல்லா அனர்த்தங்களும் நீக்குமோ, அப்படிப்பட்ட பிரம்ம வித்யக்கு ஸ்ரீவித்யான்னு கூட சொல்லலாம். ஆத்தியாத்மிக பரம. இன்னைக்கு பார்க்க போற இந்த அத்தியாயத்துல இந்த ரகுகண ராஜா வந்து சில கேள்விகள் அனுப்புறார். உபதேசம் தொடங்கிச்சு, ராமாயணத்துல ராமருடைய கதை ரொம்ப ரேரா ஒன்னு ரெண்டு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் விட் அண்ட் ஹியூமர், கொஞ்சம் ஜோக்க இருக்கிறது ராமாயணத்துல ராமருடைய கதையில ரொம்ப கம்மி. பொறுக்கி எடுத்து அங்கங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு இருக்கும், இல்லைன்னா மொத்தத்துல அவர் எப்பவுமே கம்பீரமா சீரியஸ்ன்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணன் மாதிரி அப்படி இருக்க மாட்டார். இது ரெண்டு ரெண்டு டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ஆனா எல்லா குணசம்பன்னா கம்பீரமா இருக்கு. அவருடைய அழகு பத்தி வர்ணனம் செய்யப்பட்டிருக்கு, ராஜீவலோச்சனா எல்லாமே. அதுல ஒரு சன்னிவேஷம் வந்து அந்த சூர்பனகா வந்தப்போ ராமர் பேசின பேச்சு, அங்கதான் கொஞ்சம் பாரு நான் என்ன அழகா இருக்கேன். தம்பி பார் வெள்ளையா இருக்க, ராமர் கருப்பா இருக்க, லக்ஷ்மணன் அவன் சின்னவன், அவனு கூடி போய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அங்க ஒரு வேணுமனே சொல்றாரு, என்ன எனக்கு இங்க என்ன பாரி இருக்க, அவனுக்கு இங்க பத்தினி இல்ல, தனியா வேற இருக்க. சோ இந்த மாதிரி ஒரு இன்னொரு நிகழ்ச்சி வந்து இது எப்ப நடந்தது சரியா ஞாபகம் இல்ல, அப்படி சொல்லுவாங்க. இது ஒருவேளை யோக வாசிஷ்டம் எடுத்து படிச்ச அதுல இருக்குமா, மொத்தத்துல கேள்விப்பட்டது. இன்னொரு என்னன்னா, வசிஷ்டர் குரு ராமருடைய குரு வந்து நிறைய இந்த மாதிரி வேதாந்த உபதேசம் பண்ணிருக்காரு. அதனாலதான் ராமாயணத்துல அப்படிப்பட்ட நேர வேதாந்த உபதேசம் அந்த வசிஷ்டர் சொன்னது நமக்கு பார்க்க முடியாது. அங்கெல்லாம் கதையாவே அப்படி இப்படி போகும். மேபி எப்போ அந்த காட்டில் போ சின்ன வயசுல சந்திச்சாரா, இல்லைன்னா நடுல திரும்பி காட்டுல அத்தனை வருஷம் இருக்கும்போது அங்கெங்காவது வந்து சத்தங்கம் நடந்ததா. மொத்தத்துல அந்த யோக வாசம் ரொம்ப பெரிய ப்ரௌட பெரிய கிரந்தமாவும் இருக்கு, ராமாயணத்து மேல பெருசு. இனியோ அங்க ஒரு இந்த மாதிரி வேதாந்தம் எல்லாம் பேசி சொல்லும் போது நிறைய இந்த ஜகத்தெல்லாம் மித்யா, எல்லாமே இல்யூஷன், இப்படிதான் வேதாந்தத்துல என்ன இருக்கு அதுதான் சொல்ல முடியும் குரு. அப்படி எல்லாம் உபதேசம் பண்ணும் போது ராமருக்கு கேட்டு கேட்டு எப்ப பார்த்த ஜெகத் மித்யா ஜெகத் மித்யா, அவருக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்பன்னா அங்க காட்டுல இங்க இருந்திருக்கணும் வசிஷ்டர். அப்படி போகும்போது ஒரு யானை வந்து, அந்த யானை வந்து வசிஷ்டனை துரத்தி துரத்துற மாதிரி ராமர் பண்ணிட்டாருமா, என்ன பண்ணாரோ எப்படி பண்ணாரோ தெரியல, பண்ண வச்சாரு. அப்புறம் அந்த யானை வந்து துரத்துட்டு வருது, வசிஷ்டர் ஓடுறாரம்மா.
தப்பிச்சுக்கிறதுக்கு ஓடுறாரு. அப்படி எப்படி கொஞ்சம் போயிட்டு மொத்தத்துல அவர் யூ டர்ன் பண்ணி எங்க தப்பிச்சுட்டு வந்தாரு, யான் எங்க போச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தார், இது பார்த்துட்டு ராமரை சிரிக்கிறாமா, சிரிக்கிற மாதிரி என்ன லுங்கி கட்டிட்டு இவர் கமண்டலம் பிடிச்சிட்டு ஓடுறது பார்த்தா இந்த ரன்னிங் ரேஸ். அதுக்கப்புறம் சுவாமி குரு கிட்ட, குரு மகாராஜ் நீங்க எவ்வளவு நாள் எனக்கு ஜகத்தெல்லாம் இல்லூஷன் இல்லூஷன் மித்யா ஒன்னு இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப ஏன் யானன் பார்த்து ஓடிட்டீங்கன்னு கேட்டா வசிஷ்டர் சிரிச்சுட்டு, ஆமா யான மித்யாதா, நான் ஓடினதும் மித்யாதா. யார் சொன்னாங்க நான் ஓடினானே? காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாம் தெரியுது மனுஷனுக்கு. இன்னைக்கு சப்ஜெக்டிங் அதுதான், இந்த நாம ரூப பிரபஞ்சம் மித்யான்னு ப்ரூவ் பண்ணணும். யாரு குரு யாரோ சொல்லி ப்ரூவ் பண்றதில்லை, எனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படிதான் அது நிச்சய ஜானம் ஆயிடும். அதனாலதான் கொஞ்சம் இந்த குட்டி கதையோட தொடங்கிட்டோம், ஏன்னா அப்புறம் கொஞ்சம் கவனமா கேட்கணும். ரகுகண ராஜா கேக்குறார், மூணு உதாரணம் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றார். என்னமா அந்த ஸ்லோகத்துடைய கருத்து மட்டும் சொல்றேன். ஒரு மனிதன் ஜுவரம் வந்து அதனால கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு வந்து அந்த வியாதி அதோடைய வலி போறதுக்கு மருந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ, அவனுக்கு குணமாயிடும், சந்தோஷம் இருப்பல்ல, அந்த மாதிரியும். ரெண்டாவது, ரொம்ப வெயில்ல ரொம்ப நேரம் நடந்து ரொம்ப தாகமா இருக்கிறவனும் ஒருத்தனுக்கு வந்து நல்ல ஜில்லுன குடிக்கிறதுக்கு தண்ணி கடிச்சதுன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்குமோ. மூணாவது வந்து அந்த மாதிரி ரெண்டு சொல்லிட்டு, மூணாவது வந்து பாபத்தினால, மூணாவது பாபம் நிறைய இருக்கும்போது பொதுவா என்ன சொல்றோம், கங்கா ஜலத்துல போய் குளிச்சா அந்த பாபம் எல்லாம் நீங்க போயிடும். இது நம்முடைய நம்பிக்கை இல்லையா சாஸ்திரத்துல சொல்லி. அது எந்த மாதிரி அவனுக்கு வந்து ரிலீஃப், அம்மா நான் கங்கையில போய் குளிச்சுட்டேன் எல்லா பாபங்களும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாம இருப்பான். இந்த மாதிரி மூணு எக்ஸாம்பிள்ஸ், ஒன்னு வந்து மருந்து ஜுவரத்துக்கு, ரெண்டு தாகமா இருக்கிறவனுக்கு ரொம்ப ஜெல்லுன்னு வேறு காலத்துல தண்ணி ஜலம் கடிச்ச, அப்புறம் இந்த நிறைய பாபத்துல பயப்படுறவனுக்கு கங்கா ஜலத்துல குளிக்கிற பாக்கியம், கங்கா ஸ்நானம். அந்த மாதிரி குத்சித்தமானங்க ரொம்ப, எதுக்குமே இது வேல்யூ இல்லாத ஒரு சரீரம். இது அப்படியெல்லாம் பார்த்தா நார்மலா ஒரு மாம்ச பிண்டமா இருக்கிறது இந்த சரீரம். ஓகே, ஆனா இது நான் சொல்லிட்டு அபிமானப்படுறானே, இது நான் அபிமானப்படுறான். அபிமானம் படுற அவர் பத்தி சொல்லிடுறாரு, நான் அப்படிதான் அந்த அபிமானத்தை இருந்தா உங்களை தப்பு தப்பா பேசிருக்கேன், உங்களை பத்தி அவமரியாதையா பேசிருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட அபிமானம் அது எல்லாமே, நீங்க இவ்வளவு நேரம் பேசின பேச்சினால எனக்கு அது எல்லாமே விட்டு போச்சு, என்ன எனக்கு விவேகம் உதயிச்சது இப்போ. அதனால விஷம் மாதிரி, பாம்பு விஷம் எப்படியோ, இந்த தேக அபிமானம் அனைது அந்த மாதிரி, ஆமா இட் இஸ் அ பாய்சன் என்ற தேக அபிமானம். ஏன்னா சர்வ அனர்த்தத்துக்கு காரணமே இந்த ராங் ஐடென்டிபிகேஷன் தான். பட் இது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தாண்டி நம்ம வர்றது ரொம்ப கஷ்டப்படுறோம் சாதகருக்கு, முமுக்ஷு. சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்லுவாரு, இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஸ்ஐடென்டிஃபைங் த பாடி. ஆத்தியாத்மிக மார்க்கத்துல இந்த முதல் படி, நீ யோகா பண்ணு, இது பண்ணு, ஏதாவது பண்ணு, பிராணாயமம் பண்ணு, ஏதாவது பண்ணு, பாடி ஐடென்டிஃபிகேஷன் வந்து வெளியே வரதுக்குதான்.
அதுக்கு அப்படி நீ நினைச்சு பிரயோஜனப்படுத்திக்கிட்டு செய்யலன்னா அது சும்மா வேஸ்ட், டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். சோ அந்த மாதிரி இங்க கேக்குறாரு. அப்படி எனக்கு விவேகம் வந்தது நீங்க பேசின அந்த பேச்சுனால எனக்கு வந்து அமிர்தம் மாதிரி, அமிர்தம் மருந்து மாதிரி இருக்குன்ற மேல எல்லாம் பேசிருக்கல எக்ஸாம்பிள், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை, ஒரு சந்திருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் சந்தேகம் இருக்கு. ஆத்யாத்ம யோகம் அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்துடைய ஜானம் பத்தி நீங்க இருக்கிற உபதேசத்தை எனக்கு பண்ணிருக்கீங்க. ஆனா என்னுடைய மனசுல இன்னும் வந்து அது ரொம்ப ஆழமா அனுபவம், இன்னும் எனக்கு பரிபூர்ண அனுபவம் வந்ததான சந்தேகம் இருக்கு. மனசுல சில சந்தேகங்கள் எல்லாம் உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன சந்தேகம்னா, இந்த ஜகத்து மித்யான்னு சொல்றது, அந்த ஜகத்துல இருக்கிற இந்த சரீரம் மித்யா, இது வந்து ஆனா காணப்படுறது, ஆனா இதுதான் ரொம்ப நமக்கு சத்தியமா நித்தியமா உண்மையா தெரியறது. இது வச்சுக்கிட்டு தான் நம்முடைய கர்மம் எல்லாமே நடக்கிறது. அதனால மகாயோகி பிரத்யக்ஷ அனுமான பிரமாண, பிரத்யக்ஷம் அனுமானம் பிரமாணம், நேர டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கெஸ் பண்ணிருக்க அனுமானம், அங்க இருக்கலாம், இருந்திருக்கலாம் அங்க அப்படி அந்த மாதிரி, இல்ல பிரமாணம் தெரியறதே நேராவே அது பிரமாணம் இருக்கு. இப்படி இந்த மூணுத்தினால சுக துக்கங்களை வந்து, சுகம் துக்கம் கர்ம கர்மா கர்மோடைய பலம் இதெல்லாமே யதார்த்தந்தா அப்படின்னு தோணுறதே. நல்ல கவனமா கேட்கணும் கேள்வி, ஏன்னா நமக்கு அப்படிதான் தோணுது, கர்மா கர்மோடைய பலம் அப்புறம் இதெல்லாம் இங்க பாக்குறமே, சுகம் துக்கம் பாக்குறமே, அப்படி இருக்கிற இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு பாசிக்கிறது தெரியறது. லோக விவகாரம் செய்யும் போதும் இந்த அனுபவம் மூலமா அப்படி இருக்கும்போதும் இதெல்லாம் நீங்க மித்யாபூதம், இது ஒரு கேவல நாமரூப விவகாரம், நாம ரூப விவகாரம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பரமார்த்த தத்துவத்தை விசாரம் பண்ணா அதுக்கு முன்னாடி இந்த நாமரூப மித்யா பிரபஞ்சம் நிற்காது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க உபதேசம் பண்ணிருக்கீங்க. இது எனக்கு புரியல, நமக்கு மாதிரி என்ன புரிஞ்சிச்சு இப்படி இது அப்படி சட்டுன ஒரு வாட்டியே புரியற விஷயம் இல்லை. பட் கேட்டார் ராகுகண், கேட்டதுக்கு அப்புறம் பொதுவா வந்து அப்படி இருக்கும்போதும் இது எப்படி எனக்கு புரியலையே, இது போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்றார் பிராமண உவாச்ச. அன்னைக்கே சொன்னான் சுக மகாமுனி இங்க ஜடபரதனுக்கு ஜடபரதனோ பரதனோ எதுவுமே சொல்லல. இப்போ அவர் வந்து அத்தியாசிரமியா இருக்காரு. அத்தியாசிரமியன்னா ந பிராமண ந க்ஷத்ரிய, நாஹம் மனுஷ்யோ நச்ச தேவ யக்ஷோ ந பிரம்மச்சாரி ந குருஹி வனஸ்தோ பிக்ஷுர் நச்சாஹம் நிஜபோத ரூப கேவலம் சிவோகம். அஸ்தாமலக்கியத்துல நானும் பிராமணன் இல்ல, க்ஷத்ரியன் இல்ல, இந்த சரீரம் இல்ல, தேவன் இல்ல, யக்ஷன் இல்ல, ஒன்னு இல்ல, நிஜஸ்வரூபம் பிரம்மன் நான் என்ற அந்த மாதிரி பிராமணன் இங்க பிரம்மத்தனை உணர்ந்தவன், குண பிராமணன், நாட்குல வர்ண பிராமணன். அதனால பிராமண உவாச்ச, பிரம்மத்திலேயே ரமிச்சிட்டு இருக்கிறவர் பிராமணர். என்ன சொன்னார், ஓ மகாராஜா, ராஜா தானே ராவுகணனை அட்ரஸ் பண்ணே, ஓ ராஜா, ஓகே, நீ நம்ம நினைக்கிறது நீ சொல்ற இப்ப இது பேச்சு பார்த்த அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாமே, என்னது
வியக்தி ஒரு மனிதன் அப்படின்னு ரொம்ப எனக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஒரு வியக்தித்துவம் இருக்கு. எது வச்சு? இந்த சரீரம் வச்சுதான், இந்த சரீரம் வச்சு ரொம்ப பிரசித்தமா எல்லாருக்கும் இந்த பாவனை என்னன்னா தேகம். அப்படிப்பட்ட இந்த பாவனை, இந்த தேகம் ஏதோ ஒரு காரணத்தினால இங்க இந்த பூமி மேல இப்படி நடமாடுறதப்பா. அது ஏன் வந்துச்சு? அது ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படி. ஓகே, ஏதோ காரணத்தினால இது இந்த பூமி மேல நடக்கிறது. ஆனா விசாரணம் பண்ணு, இதோடைய தத்துவம் என்னன்னு நீ பார்த்தா, இது பிருத்வி பூமியோடைய இன்னொரு மாடிஃபைடு ஃபார்மேட், பிருத்வியோடைய ஒரு விகாரம் என்றார். பூமியே விகாரமா இப்படி நிக்கிறது. அப்புறம் இது என்ன இருக்கு? காலு கட்டுன்னு பார்த்த பாதங்கள், அதுக்கப்புறம் மேல காலு முட்டி, அதுக்கப்புறம் இடுப்பு, உள்ள எல்லாம் போன்ஸ் எல்லாம் ஒண்ணு மேல நிக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறதுக்காக சுத்தி சில மாவு வச்சு பேஸ்ட் பண்ணி அமுக்கின மாதிரி. இன்னைக்கு காலையில் இதெல்லாம் பஜகோவிந்தத்திலும் பார்த்தோம், கரெக்டா இப்ப திரும்ப ஒரு பொம்மை அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு, அப்புறம் ரெண்டு குச்சி மாதிரி இங்க ரெண்டு, அப்புறம் இங்க ஒரு பெரிய பால், இந்த பால் இது கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன். இது எல்லாமே தனித்தனி இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு தேகம் அப்படின்னு. அப்ப என்ன இது? இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் தி விதவிதமான டிஃபரெண்ட் பார்ட்ஸ், டிஃபரெண்ட் பார்ட்ஸ். அதனாலதான் எனக்கு ஒரு உரல் எடுத்துட்டாவோ, ஒரு கை எடுத்துட்டாவோ, ஒரு கால் எடுத்துட்டாவோ, ஒரு கண் எடுத்துட்டாவோ, ஒரு காதை கட் பண்ணி எடுத்துட்டா கூட நான் எங்க போல? அது ஒரு பார்ட் தானே. கிட்னியை மாத்தி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, ஹார்ட்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது, இனிமேல் வந்து பிரெயின் தான் பார்த்துட்டு இருக்காங்க. தலை மாத்தி தலை வைக்கலாமா? பண்ணுவாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ரெடி ஆயிருங்க எல்லாரும் பணம் சேர்த்து வச்சு. எனக்கு இந்த தலை பிடிக்கல, வேற தலை வைங்க, வச்சா கூட வச்சுடுவான். அப்ப எங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தலை மாத்தினாலும் உள்ள இருக்கிற ஆள் ஆளுதான், அந்த ஆள் அப்படிதான் இருக்கான். ஆனா அந்த ஆளுன்னா உள்ள இருக்கிற ஆசாமி. எனக்கு இப்ப கை மாத்தி இன்னொரு கை வைக்கிறாங்க, காலு முட்டி மாத்தி வைக்கிறாங்கல்ல, நீ ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி. என்ன மாத்திர நான் தான் என்னது இருக்க, அப்புறம் இது ஒரு தனியாக நிக்கிறது, இதுல எதை பார்ட் எல்லாம் மாத்திட்டு மல்லி ஃபிட் பண்ணி விட்டுடுறான், ஸ்க்ரூ போடுறாங்க, பிளேட் வைக்கிறாங்க, ஸ்க்ரூ போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுதான் இதோட கதை. எல்லாம் சேர்ந்து இருக்கிற தவறே, காம்பினேஷன் தவறே தேகம். நல்லா கவனிக்கணும், தேகம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சுதந்திரமான தத்துவம் எதுவுமே இல்லை. நீ எது வச்சு தேகம்னு கூப்பிடுறது இல்லை, இதெல்லாம் காம்பினேஷன். பிரிச்சு பார்த்தா இது எல்லாமே தனித்தனியா இருக்கு. இல்ல நீ மொத்தம் ஒன்னான்னு சொன்னா அது பிருதியோட விகாரமான எடுத்துக்கோ. நான் சரீரம் நினைக்கிறது ஒன்னும் தப்பில்ல, நினைச்சா நினைச்சுக்கோ அப்படின்னு ஒரு சுவாமிஜி. ஆனா பி ரெடி ஃபார் டை, ஃபார் டைங், பி ரெடி டு அக்செப்ட் த ஓல்ட் ஏஜ், பி ரெடி டு ஃபேஸ் த டிசீஸ், தென் யூ அக்செப்ட் த பாடி ஆஸ் யூ. பட் இது ஒத்துக்க மாட்டேன், ஆனா பாடி நான் அப்படின்ற. அப்புறம் கேட்பார், ஆன் வாட் பேசிஸ்? எது வச்சு நீ சரீரம் ப்ரூவ் பண்ணுவேன்னா பண்ண முடியாது. சரீரம் இல்லாத தூக்கத்துல நம்ம இருக்கிறோம். சரி, இந்த மாதிரி எதுவுமே தத்துவம் தனியா சரீரம் தேகம் அப்படின்னு நம்ம தான் ஒரு பேரை வச்சு கூப்பிடுறோம் தவிர, இல்லன்னு இது என்ன வச்சு கூப்பிடணும்னா பலது இருக்கு, இதுல பலது இருக்கு. ஒரு லிஸ்ட் சொன்னா உள்ள இருக்கிற அந்த சாப்ட்வேர் எல்லாம் வேற, அதெல்லாம் வெளியில ஒரு ஹார்ட்வேர் எப்படி தெரியுது. அதுக்கப்புறம் இந்த நடந்த கதை ஞாபகப்படுத்துறாரு, ஏதோ இந்த பல்லாக்கு நான் தூக்கிட்ட இந்த தோல் மேல, எல்லாமே பூமியுடைய ஒரு விகாரம் தான். அதுக்கப்புறம் நீ என்ன திட்டிட்ட, உனக்கு இப்படிப்பட்ட உன்ன தேகமும் இதே மாதிரி தான், நீ தேகம் நீ நினைச்சுக்கிற தேக அபிமானத்தினால
ராஜான்னு சொல்லிட்டு என்ன திட்டே இல்ல நீ, இதெல்லாமே மாய போய் அப்படியே நீ, ஓ நீ சிந்து தேச ராஜா நினைச்சிட்ட, உனக்கு கர்வம் வந்தது, உனக்கு வந்து அப்படி எல்லாம் பேசிட்ட. இதே மாதிரி இன்னொரு சின்ன கதை, ரிபுகீத, ரிபுகீதானே ஒரு தனி ஒரு இது இருக்கு. ரிபு ருஷி நிதாகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யன் அவருக்கு, ரொம்ப நாள் இந்த நிதாகன் வந்து ரிபு ரிஷி கிட்ட படிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சொன்னார், இந்த எல்லா விஷயம் தத்துவம் ஆத்ம வித்யா எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், சரி நீ நீ போய்க்கலாம், நீ எப்படியா போய் குருஹஸ்தன் ஆகலாம், எப்படி உபதேசம் முடிஞ்சிடும். அவன் என்ன புரிஞ்சுட்டானோ என்னமோ அவன் போயிட்டான், போயிட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு இல்லறத்துல கிரகஸ்தனா இருக்க நிதாகன். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இதெல்லாம் படிச்சு எல்லாம் தெரிஞ்சதுனால அதே இதே கொஞ்சம் ஒரு ராஜா உடைய ஆஸ்தானத்துல ஒரு வேலை கிடைச்சது, ஏதோ ஒரு வேலை, அங்க ஒரு மதிப்பான வேலை. அப்படி எல்லாம் நிறைய வருஷங்கள் ஆயிடுது. அது ஆனதுக்கு அப்புறம் இந்த குரு, ஆனா நேத்துக்கு வந்து குருவுக்கு சிஷ்யன் தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த கதை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரி. ஒரு வாட்டி அந்த குரு தத்துவத்துக்கு சர்க்கிளுக்குள்ள நீ வந்த, அந்த தத்துவம் வந்து உனக்கு பின்னாடி துரத்திட்டே வரும் ஏதோ ஒரு ரூபத்துல. அதுக்குதான் தத்துவம் அனே சொல்றது. சரி, இங்க என்னமோ இந்த குரு வந்து, அதே குரு தத்துவம் அது அது விடாது இனிமே. அப்ப சில வருஷத்துக்கு அப்புறம், சரி இவன் எப்படி இருக்கான் என்னமோ, இவன் இவ்வளவு ஆத்ம ஜானம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தா, நடுல கூட நிறைய வருஷம் ஆயிடு, நடுல கூட சந்திச்சுக்கலாம், இவன் ஒன்னும் பெருசா அந்த ஆத்ம வித்தியனை அபியாசம் பண்ற மாதிரி தெரிய மாதிரில ரொம்ப சம்சாரத்துல உளுந்து போயிட்டான். அப்படி இருக்கா படிச்சு, அதனால படிச்சதுனால இந்த சம்சார பந்தத்துல இருந்து ஞான வைராக்கியத்தோட விவேக வைராக்கியத்தோட ஜானம் அடைறதுன்னு அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை, அது தபஸ் ஆயிடும். அப்புறம் அது அந்த அந்த இதுக்கு போனோம்னா சந்நியாசிக்கிற திறமை வரணும். சந்நியாச யோகாத் முண்டகோபனிஷத்துல நான் அதை பத்தி விவரிச்சிருக்கேன். ஜாகிரத புரிஞ்சுக்கணும், சந்நியாச யோகாத்தன் என்ன அங்க சொல்லிருக்கும், அந்த டிட்டாச்மெண்ட், ஆந்தரிகமான சந்நியாசம். சரி இவன் அப்படி இருக்கான், சரி இன்னொரு வாட்டி சில வருஷங்களுக்கு போய் பார்க்கணும் இவன், போய் நான் அவன் எப்படியாவது அந்த விதுரர் வந்து துருதராஷ்டிரனுக்கு சொல்லி வைராக்கியம் வர வச்சு கை வச்சு புடிச்சுக்கிட்டு கொண்டு போனார்ல காட்டுக்கு. அந்த மாதிரி இந்த குருவுக்கு ஒரு கருணை, ஒரு ஜீவன் இவன் கரையட்டுமே, கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் வந்து வேதம் எல்லாம் படிச்சானே, சாஸ்திரம் எல்லாம் படிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவது திரும்பி வரணும். எதுக்காக மனுஷ ஜென்ம சாஸ்திரம் குரு, நடுல கொஞ்சம் இதெல்லாம் வியாபாரம் எல்லாம் நடந்தது. அப்போ பார்க்கறதுக்கு போன இவனா ராஜாவுடைய அன்னைக்கு வந்து அந்த ராஜா வந்து அந்த ஊர்ல ஊர்வலமா போறார், ஊர்வலம் தூரத்திலிருந்து இந்த ரிபு கொஞ்சம் பெரிய ஜானி மகாத்மா யோகி, அதனால வேற கொஞ்சம் அவருடைய படிய ரூபமெல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் வயசான தாத்தா மாதிரி ஒரு பிராமணன் மாதிரி ஆயிட்டார். ஆயிட்டு இவன் அங்க அந்த தெரு நடுல அங்க எங்க நிக்கிறார், ஊருடம் போயிட்டு இருக்கு. இந்த நிதாகன் வந்து அந்த ராஜா கிட்ட, இவர் ஏதோ இவருக்கு வேலை அந்த டிராபிக் கண்ட்ரோல் ரோடு அப்படி எல்லாம் ஒரு மினிஸ்டர் மாதிரி போஸ்ட், அங்க இருந்துட்டு எல்லாம் நடக்கிறதே ஊருடம் ராஜா வர்றார். யானை மேல அம்பாரியில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த பக்கம் போயிட்டார் இவர், இந்த பிராமண ரூபத்தில் இருக்கிற ரிபு கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் என்னப்பா என்ன நடக்கிறது இங்க என்ன நடக்கிறது, அதாவது ஊர்வலம் போயிட்டு இருக்கு, பெரிய மேளங்கள், அப்புறம் நிறைய சைன்யம் முன்னாடி சிப்பாய்கள், என்ன அது எல்லாம் போறதுன்னா, ஏதோ இந்த ராஜ்யத்துடைய சைன்யம்
அதுல பின்னாடி அந்த இந்த ராஜ்யத்துடைய ராஜா அப்படியெல்லாம் கேக்குறாரு. திடீர் நடுல எதுக்கு ராஜா? ராஜா தேசத்தின் ராஜ்யத்தின் பரணம் பண்ணமே நம்ம எல்லாருமே எதுக்கு பரணம் பண்ணும்? ஒன்னும் கழிச்சுக்காது, நான் ஒன்னும் படிக்காத, எனக்கு ஒன்னும் தெரியல. சரி, அப்படி வரும்போதோ நீ கொஞ்ச நேரம் பேசாத பாரு ராஜா, அந்த யானை கிட்ட வருது போயிட்டு பார் அப்படின்னு சொன்ன உடனே, எங்க 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 ராஜா எங்க? அதோ ராஜா தெரியல, அவ்வளவு பெரிய யானை மேல, அது உள்ள அம்பாறை என்ற மேல, அது மேல அது உள்ள உட்கார்ந்து இருக்காரு ராஜா. எனக்கு புரியல எது யானை எது ராஜான்னு. என்னப்பா நீ, அதையும் தெரியாத இவ்வளவு மூர்க்கனா இருக்கிறேன். அதோ கருப்பா பெருசா, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தொங்கிட்டு இருக்கேன் கம்பம் மாதிரி கால், அதுதான் யானை. ஓ அப்படியா, அது மேல இருக்கிற ஒரு ராஜா, மேல இருக்கிற ஒரு ராஜா. அதுக்கப்புறம் இது இப்படியே கேட்டுடும் போது அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அது கேக்குறார், அப்புறம் அந்த கீழே இருக்கிறது யானா, மேல இருக்க உட்கார்ந்து இருக்கார் அவர் ராஜா. அப்போ மேல என்ன கீழ என்ன என்ன? நிஜமாவே கோபம் வந்துச்சு இந்த வாட்டி. இந்த ஆல்ரெடி ஒரு வயசை குனிஞ்சு இப்படி இருந்துக்காரா அப்படின்னு கை முட்டி வச்சு, இன்னும் குனிய வச்சு மேல உட்கார்ந்தானாமா, குரு மேல உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு இப்ப புரியுறதா? நான் மேல நீங்க கீழ, அது புரிஞ்சிச்சு. இந்த நானும் நீ என்ன என்ன, அவ்வளவுதான். இந்த நானு நீ என்னது என்னன்னு கேட்ட உடனே அவன் அங்க சமாதி நிலைக்கு ஆகி போயிட்டான். குரு முதுகு மேல உட்கார்ந்துட்டு சமாதி நிலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆத்மா ஞானம், உடனே விரங்கிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி குருவுக்கு பாருங்க, எப்படியாவது ஏதாவது சொல்லி குரு வந்து அந்த சிஷ்யனை இந்த அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நம்ம அப்படி தெளிவோடு இருக்கணும். இருந்துச்சுன்னா இந்த வேலை வேகமா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் பத்தி சொல்லி அதுக்கப்புறம் நாம ரூபங்கள் வந்து மித்யா தெரிஞ்சுக்கோ இதை அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல ஜடபரதர் உபதேசம் சொல்றார். இந்த எல்லா ஜீவராசிகள் மனிதர்கள் அதுல எல்லாமே பிருத்திவியோடைய விகாரம் மட்டும்தான். பிருத்திவியே இது இப்படி மாறி இருக்கு. ஓகே, பிருத்திவி ஏன் பிருத்தி மட்டும் சொல்றாங்கன்னா, இந்த கிராஸ் பாடின்னு சொன்னாவே பிருத்திவி தத்துவம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா பார்த்தா தானே பிராணம், அப்புறம் அதுக்குள்ள வாயு இருக்கு, அதுக்கப்புறம் ஜலம் இருக்கு, அதுக்கப்புறம் உஷ்ணம் இருக்கு, அந்த வேற பஞ்சமாவதோன்னு அப்புறம் சொல்லணும். பட் இது இப்படி கண்ணுக்கு கிராஸா இப்படி என்ன, நம்மனால காற்றும் கண்ணால பார்க்க முடியல, ஆகாசமும் கண்ணால பார்க்க முடியல, உள்ள உஷ்ணம் இருக்குன்றாங்க, உஷ்ணமும் ஜலம் சேர்ந்து இருக்கு. வெளியில இருந்தா உஷ்ணம் புரிஞ்சுக்கலாம், இங்க உஷ்ணம் உள்ள இருக்கன்னா உள்ள பாடியில 70% வாட்டர்ன்றாங்க. அப்புறம் அங்க எப்படி உஷ்ணம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுறது? அது அப்புறம் ஏறுது ஏறுறதே, அப்புறம் குறையும், ரொம்ப குறைஞ்சான ப்ராப்ளம் தான். அதே சட்டிலாக இருக்கு, பட் கண்ணுக்கு நல்லா தெரியறது அனுபவத்தில் இருக்கிறது மண்ணுனால செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அதனால பூமி தத்துவம் தான் இங்க. அங்க நாம ரூபம் தவிர இந்த லோக விவகாரத்துல இதனை உபயோகப்படுத்தணும். நாம ரூபம் இல்லாம பின்னமா சத்திய தத்துவம் ஏதாவது இருக்கா நீ ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்புறம் நிர்திஷ்டமா சொல்ல முடியாது. ஏதோ பூமி காம்பினேஷன் இருக்கிறது வச்சுட்டு நம்ம அது ஒரு தேகம், அதுக்கப்புறம் வேற நம்ம எல்லாரும் பேரு வச்சுக்கிறோம், ஆணு பெண், அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு பேரு, அந்த பேர் வச்சுதான் இந்த லோகத்துல விவகாரம். அதனால முதல்ல நாம ரூபங்கள்னு வந்து
மறந்துடும். இது ஆந்தரிக்கமா செய்ய வேண்டிய ஒரு சாதனை. அன்னைக்கு சொன்னமில்லை, இந்த தீட்சை கொடுக்கும் போது அதெல்லாம் கூட முதல் பிரம்மச்சாரி அப்புறம் சைத்தன்யம் அப்புறம் ஆனந்தம் இப்படி பேர் மாத்திரங்க என்ன எல்லாம் நெகேட் பண்ணி எடுத்துடணும். இன்னும் ட்ரெஸ்ஸும் மாத்தணும், நீ எல்லாம் மறந்து நோட் அடிச்சுக்கோ. அப்படி இரு, நாம ரூபங்கள்னு தாண்டிவா. இந்த நாம ரூபத்துல ரூபம் சொல்லப்படுற இந்த தேகம் நீ இல்லைன்னு முதல்ல உணரணும், ஆக்செப்ட் பண்ணணும். உணர்றதுன்னு அனுபவம் அப்புறம் நீ தாண்டிவா முதல்ல அதை விட்டுடுங்க. இப்படிதான் அந்த மித்யா அப்படின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சுக்க. அதோடைய எதோ பண்றது வேலை அப்படின்னு நினைக்கிறத சத்தியத்துவம் எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சப்போஸ் நீ வந்து இது இது பூமியன்னு கூட சொல்ல முடியாது பிருத்திவியன்னு. ஏன்னா இது காரணம் பூமியா இருந்தா கூட இது எல்லாம் அவ்வக்தமா காணாமே ஆகும் போது எல்லாமே மாலிக்யூல்ஸ் சபாடம்ஸ் ஆகிறது. சபாடம் ஆனதுக்கு அப்புறம் நீ இப்ப கூப்பிடுற இந்த ஏதோ கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் இது தேகம்னு கூப்பிடுறேன். இதுல வந்து எல்லாமே பிரிஞ்சு 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 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாது, அவ்யக்தமா இருக்கும், பரமாணு லெவலுக்கு போகும். அப்படி போகும்போது விலீனம் ஆயிடுச்சுன்னா இந்த நாம ரூபம் எங்க போச்சு? பிருதிவே இருக்காது, பிருதிவே காணும். அப்போ அவ்யக்தமாயிடுது. அப்ப எது வச்சு எது சொல்றோம், எது பத்தி பேசுறோம் நம்ம? அதே மாதிரி இந்த பரமாணுகள் எல்லாமே சேர்ந்துதான் சிலது மனசனி ஒண்ணு உருவாக்கிடுச்சு. இந்த பரமாணுகள் எல்லாம் மனசு கல்பனை பண்றதுதான், இதெல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கு சேர்ந்து இருக்கு. அதனால பிருத்திவி ஒரு மித்யா ரூபம் தவிர பிருத்திவி அனைது கூட ஒன்னும் அப்படி இல்லை. பாருங்க இப்படி பை என்ன டிசைஃபர் பண்றதுன்ற, இது இது ஒருத்தர் ஒருத்தர் சாதகன் பண்ண வேண்டிய விஷயம். பேச்சு இப்படி புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு அப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தா எல்லாமே போய் ஒரு ஒரு தத்துவம் அதுல போய் சேர்ந்துடும். அப்ப எங்க இருக்க, எது வச்சு நானு சொல்லிட்டு இதுல கிளைம் பண்ணிட்டு இருக்கேன் நான் இது சொல்லி. அப்புறம் துவைத பிரபஞ்சம், இதோ இந்த அஜ்ஞானத்தினாலதான் இந்த துவைத பிரபஞ்சத்துல நம்ம எல்லாரும் சிக்கிக்கு இருக்கோம். சிக்கி இருக்கோம்னா பலதா தெரியறது, பலதா நான் இந்த சரீரம் நினைச்சுட்டு அதுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் நினைச்சிட்டு என்னுடைய ஸ்வரூபத்தை நான் மறந்துட்டு துக்கமோ துக்கம் பயமோ பயம் குறையோ குறை. அதனால இந்த குறை பயம் துக்கம் போற மாதிரி தெரியல. ஞானம் வந்தவனு தவிர ஞானி தவிர தைரியமா வேற யாரும் சொல்ல முடியல லோகத்துல அப்படின்னு சொல்லி இந்த துவைத பிரபஞ்சம் பத்தி சொல்லி இதெல்லாம் கேவலம் நாம ரூபம் அப்படின்னு அது விஷயம் சொல்லிட்டு நானாத்வமா தெரியற இதெல்லாமே உண்மையா இல்ல. உண்மையா இல்லன்னு என்ன தத்துவதா, அது அதோட ஸ்வரூபம் வேற எங்கோ எங்கோ இருக்க. இப்போதைக்கு நீ அது எதுக்கு அவ்வளவு சத்தியத்துவம் கொடுக்குற அதுக்கு? அதனால இது இருந்தாலும் இல்லாத மாதிரி தான், இது இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் அர்த்தம் என்ன? மாறிட்டே இருக்க, இதோடைய ஒரிஜினல் என்னன்னு நீ கண்டுபிடித்தது போனா எல்லா போய் அவ்யக்தல்ல கண்ணுக்கு நீ மனசுக்கு எட்டாத மாதிரி போய் எல்லாம் லைச்சு போயிடும், லைச்சு போயிடும். அதனாலதான் மனசு இருந்தாதான் சரீரம் ஞாபகம் வருது, மனசு இருந்தாதான் சரீரம் மூலமா ஜெகத்து தெரியறது ஞாபகம் வருது. அந்த மனசு அடங்கி தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஜெகத்தும் காணும் சரீரமும் காணும் எந்த டிரான்சாக்ஷனும் காணும். அப்போ நான் யாரு, அந்த நிலையில நான் யாரு அப்படி சொல்லி கன்க்ளூட் பண்றாரு. ஒரு நல்ல அழகான ஸ்லோகம் சொல்லி, ஜ்ஞானம் விசுத்தம் பரமார்த்தம் ஏகம் அனந்தரம் தத்துவ பஹிர பஹிர் பிரம்ம சத்யம் பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்த சங்கம் யத்வாசுதேவம் கவயோ வதந்தி. நவ் இஸ் கமிங் தத் அந்த சாரம் விஷயத்துக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த நானாத்துவா தெரிகிற விலட்சணமா இருக்கிற இந்த துவைத்தத்துக்கு அப்பாறப்பட்டது விலட்சணமா இருக்கிறது யதார்த்தமான இன்னொரு பொருள் இருக்குப்பா.
அதுக்கு பேர் வந்து அது பரபிரம்ம. பரபிரம்மக்கு என்ன தெரியும், அகண்ட சத், அன்டிவைடட் எக்ஸிஸ்டன்ஸ், அகண்ட சத். அது கர்த்திருத்வ போக்திருத்வாதி எந்த அதுக்கு தோஷங்களும் அதுக்கு சம்பந்தப்படாது. அப்படிப்பட்ட ஜ்ஞப்தி அப்படின்னு திரும்பி வார்த்தை, ஜ்ஞப்தி என்ன, நோயிங், ஐ நோ ஐ நோ ஐ நோ. இந்த ஜ்ஞானந்த சத்தியம் தவறு, வாட் ஐ நோ இஸ் நாட் சத்தியம், பிகாஸ் வாட் எவர் ஐ எம் நோயிங் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். தெரிஞ்சானும் தெரியலனாலும் நான் மட்டும் எப்பவுமே இருக்கேன், அந்த ஜ்ஞானம் அறிவு அதுதான் சொல்றோம். அதனால்தான் அதுக்கு பேரு சித், ஐ ஆம் கான்சியஸ் பிளஸ் ஐ ஆம், நான் இருக்கேன் எனக்கு தெரியும். அந்த ஜ்ஞப்தி பத்தி தான் இதுக்கு என்ன நிர்விசேஷ ஜ்ஞானம் அப்படின்னு சொல்லணும், இல்ல சைதன்யம் அப்படின்னு சொல்லணும். சத்து சித்த பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு, அந்த சத்து சித்து தான் சத்தியம் அப்பா, அதுதான் நீ அப்பா, அது ஒண்ணுதான் நீ சொன்ன. அப்புறம் நீங்க அவன் அப்படி கேட்காது, இங்க உனக்கு புரியறதுக்கு நீ சொல்றோம், ஏகம் ஏவா அத்விதீயம் அப்படின்னு சொல்லி எது அந்த மாதிரி இருக்கோ, சர்வ வியாபகமா இருக்கிறது, அதுக்கு உள்ள வெளியில பேதம் இல்லை அப்படி சொல்லி, ஜீவனுடைய அந்தரத்தமமான ஸ்வரூபம், விகாரம் எதுவுமே இல்லாத அந்த பரபிரம்மதான் உன்னுடைய ஸ்வரூபம். விகாரப்படுற சரீரம் நீ இல்ல, விகாரப்படுற மனசு நீ இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த பரபிரம்மக்கு சில பேரு ஜ்ஞானிகள், ஓகே, கவயோ வதந்தி, கவிகள்னு ஜ்ஞானிகள் இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த பரபிரம்மே தான் பகவான், அந்த பரபிரம்மக்கே இந்த மகாத்மர்கள் இன்னொரு பேரு வாசுதேவ. அப்படின்னா சர்வ ஜகத்துக்கு அதிஷ்டானமான சைதன்யத்துக்கு பேரு வாசுதேவ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொல்லிருக்காங்க பல பேர். பகவான் ஈஸ்வரன் பிரம்மன் வாசுதேவா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ விஷால பகவானுக்கு. நம்ம துருவனுக்கு நாரத மகர்ஷி கொடுத்த துவாதசாட்சரிய மந்திரம் இது. அப்ப அந்த வாசுதேவனுடைய அர்த்தம் பரபிரம்மா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எப்படி இந்த பரபிரம்ம சத்தியத்தை உணர முடியும், ஓகே, இங்க அதுக்கு ஒரு அழகா விவரணம். நேத்திக்கு நமக்கு சத்சங்கத்துல கேட்ட கருத்து இது கூட சேர்த்துக்கணும். ரகுகணை தத் தபசான யாதி, ஓ ரகுகண ராஜா, இந்த நான் பேசின பிரம்மன் வாசுதேவன் பரமாத்மனே, ஓகே,
ந தபசா நயாதி, தபஸு மூலமா சாதிக்க முடியாது. முதல்ல எது எதுனால பண்ண முடியாதுன்னு ஏன் சார் சொல்றீங்க? எதனால பண்ணணும்னு சொல்லலாம் இல்லைன்னா குரு சாஸ்திரம் அப்படி சொல்லாது. எதுக்கு தெரியுமோ, ஏன்னா நீ அதுல மாட்டிருக்க. என்ன தபமும் விரதமும் தீர்த்த யாத்திரை சுத்தல் ஏறல் இறங்குதல் மொட்டை அடிச்சுக்கிறது இதுல நீ மாட்டிருக்கல. நீ எதுல மாட்டிருக்க முதல்ல நான் இது சொல்லணும். அதனால தபசா யாதி எல்லாம் பாருங்க. முண்டகோபனிஷத்து நேற்று சிவபெருமான கீதையில சொன்னது, ஓகே, இன்னைக்கு காலையில பஜகோவிந்தத்துல அபராவித்யா அவித்யா ஆனா வச்சுக்கோ, அபராவித்ய வச்சுக்கிட்டு பராவித்யக்கு உபயோகப்படுத்திக்கோ. புஸ்தகம் வாங்கறதுக்கு காசு வேணும், தட்சிணை கொடுத்துக்கிறதுக்கு காசு வேணும், பிரசாதம் பண்றதுக்கு காசு வேணும், அதெல்லாம் பராவித்ய ஏதோ சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் செலவு பண்றோம் இல்லையா. இந்த கேமரா வாங்கறதுக்கு காசு வேணும், உபயோகப்படுத்துக. ஆனா இதுதான் சத்தியம் நினைச்சுக்காது, அதுலயே உளுந்து போக அவ்வளவுதான். அதுக்கு அங்க பஜகோவிந்தத்து எல்லாமே லிங்க் பண்றோம். கடைசியில போய் எல்லாம் ஒரே சமுதிரத்துலதான் சேரப்போம். அப்படி புரிஞ்சு படிக்கும்போது சாஸ்திரம் ரொம்ப ஆனந்தமே, ஆனந்த சாகரா. எங்க வித்தியாசம் எங்க இருக்கு, எதுல இருக்கு வித்தியாசம், ஏன் அப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறது சொல்லிட்டு. சோ ந தபசா ந யாதி, யாத்தின்னா அடைய முடியாது. ந தேஜயா, ந சேஜயா மீன்ஸ் யக்னம் யாகம். அதனால நிர்வாபணா த்ருஹாத்வ ந சந்தசா நைவ ஜலாக்னி சூரியைஹி வினா மஹத் பாதரஜோபிஷேகம். பிரஹலாத ஸ்துதியில திரும்பி இதே வார்த்தை பிரஹலாத உபயோகப்படுத்துறார். பிரஹலாத என்ன சொல்றாருன்னா, இந்த பரமார்த்த தத்துவம் ஜலத்துல நின்று தபஸ் பண்றதுனாலையும், சுத்தி நெருப்பு வச்சுக்கிட்டு பஞ்சாக்னி தபஸ் பண்ணுவாங்க சில பேர், அந்த மாதிரி செய்யறதுனாலையும், ஓகே, அதுக்கப்புறம் யக்ஞம் மூலமாவும் அன்னப்பான தானம், அன்னம் அது தானம் பண்றவங்க அந்த தானத்தினாலேயோ, சந்தானம் நிறைய இருந்தாவோ சந்தான பிராப்தினால எனக்கு அந்த புண்ணாமலோகம் தாண்டி போயிடுவே புத்திரன் இருந்தா, இப்படி எதுவும் அதெல்லாம் நினைச்சிட்டு கிரகஸ்த தர்மங்கள் பாட்டி நான் அனுசரிச்ச கிரகஸ்த தர்மம். என்ன முதல்ல ஆனா தர்மம் சொல்லுவோம், குருஹஸ்தனா இப்படி இரு, பிரம்மச்சாரியா இப்படி இரு, வேணும். ஆனா அதுலயே இருந்துட்டு அந்த அந்த குருஹஸ்த தர்மம் நீ செய்ய செய்ய உனக்கு சித்த சுத்தி வந்து, சித்த ஏகாகிரத வந்து, குரு லபிச்சு, ஈஸ்வர குருப வந்து, சாஸ்திர அத்தியனத்துக்கு உனக்கு வடிகடிச்சு, அப்புறம் சாஸ்திரம் கேட்டு நீ ஜானம் அடைஞ்சாத, ஜானம் அடையலன்னு ஆனந்தம் இல்லை, பூர்ண ஆனந்தம் இல்லை. அதுக்கு பிரயோஜனப்படுறது நீ அந்த வடியில் அப்படி எப்படி 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 வந்துட்டான்னா நீ சரியா இருக்கேனே. ஆனா பெரும்பாலும் மெஜாரிட்டி அப்படி யாரும் பண்றது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால இங்க சொல்ல வேண்டியிருக்க, உலகம் பார்த்தோம் இல்லையா, நிறைய பேரு அப்படி இருக்காங்க. அதனால இதுல வந்து அப்படி என்ன பண்ணாலும் சரி, ஓகே, கிரகஸ்த தர்மங்கள் எல்லாரும் நல்லா ஃபாலோ பண்ணான், இந்த பிரம்ம ஜானத்தினை சத்தியத்தினை உணர முடியாது, அதனால மட்டும் அப்படின்னு அதெல்லாம் உட சொல்லல. அது வந்து நீ கரெக்டா எப்படி செஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன என்ன கொஞ்சம் கொஞ்சம் விட்டுணும் எல்லாம், கேவல ஜான நிஷ்டக்கு வரணும், பரிபூர்ண விவேக வைராக்கியத்தோட வந்து ஸ்ரத்தா பக்தியோட ஜானத்தினே அடையறதுக்கு சிரவணம். அது எப்படி என்ன இங்க சொல்றாரு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்ல. அப்ப எப்படி சார் இது எல்லாத்தினால வராதன்றீங்கன்னா, மகத் பாத ரஜோபிஷேகம், ஜானி குரு மகாத்மாவுடைய பாத தூளி மண் எடுத்துட்டு நீ தலைமையில போட்டுட்டு உனக்கு வருவன்ற. மகத் பாத ரஜம்னா மகாத்மர்களுடைய பாத தூளி இருக்கு பாத்தீங்களா மண்ணு, அதை எடுத்துக்கிட்டு உன்னை தலைமையில அபிஷேகம் பண்ணிக்கொன்றார் அப்படின்னா இங்க போட்டுங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன, இந்த ஒரு வார்த்தை வச்சுட்டு குருகீதையில
கிட்டத்தட்ட 15 ஸ்லோகம் இருக்கு. நான் அது எல்லாமே சொல்லல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்பாவது சொல்லணும். அது ரொம்ப அதிகம் எல்லாவது அதையும் சொன்னா கொஞ்சம் திரும்பி சென்டிமெண்டல் ஆயிடும். பரவாயில்ல, கொஞ்சம் வரணும். என்ன சொல்றாருன்னா, குரு பாதத்துக்கு நீ ஜலம் வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்துல நீ வந்து தீர்த்தம் எடுத்துக்கணும்ன்ற, தலைமையில போட்டுக்கணும்ன்ற, குரு சாப்பிட்டு வச்ச உச்சிஷ்டத்தின சாப்பிடுன்றார் சிவபெருமான் சொல்றாரு. அத்தனை ஸ்லோகம் இருக்கு, நான் முக்கியமா இது ரெண்டு மூணு சொல்லியிருக்கேன். இங்க அதுதா நான் பார்த்த லிட்டரல்லி, இது ஏதோ மூட நம்பிக்கை அப்படின்னு இல்ல. கண்டிப்பா அதுல என்ன ஆகும்னா, இங்க அர்த்தம் என்னன்னா, சாதாரணமா அர்த்தம் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கிட்டு பக்தியோட பண்றவன் நான் பார்த்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரயாகல அந்த கும்பமேளால இருக்கும்போது அநேக மகாத்மர்கள் வருவாங்க. அப்படியே யாரோ ஒரு மகாத்மா, எல்லாரும் சாது சன்னியாசிகள் அப்படி இருப்பாங்க, அவர் வந்து நின்றுட்டாரு. அவர் அங்க இருந்து கிளம்பி போனோட நான் பார்த்த லிட்டரலி, யாரோ ஒரு கிராம யாரோ ஒருத்தர் இருந்து அந்த மண் எடுத்துட்டு வாயில போட்டுக்கிறார். அப்படின்னா சத்சங்கத்துல எங்கோ அவன் கேட்டிருக்கான் பாருங்க. அது மேல நம்பிக்கை இருக்குல்ல, அவ்வளவு உனக்கு அந்த ஜ்ஞானி மேல, சன்னியாசி மேல, சாது சந்தகரன் மேல, குரு மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது ஜ்ஞானம் கொடுக்காம விடுமா? அந்த ஸ்ரத்தா பக்தி ஜ்ஞானம் கொடுக்காம விடுமா? அப்ப அதுக்காக இப்படி சிலது சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா இப்படி சொன்ன ஜோக்க இன்னொரு சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. குரு இந்த மகாத்மா நிந்திருக்கும் போதே அவர் காலு கீழே இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டிட்டு அவர் கீழே விழுந்துருவாரு. சப்போஸ் 100 பேர் இருந்துட்டு அந்த மண்ணு வேணும் மண்ணு, அவர் இவ்வளவு தூரம் தான் நிப்பாரு பாதம். அப்படி பண்றவங்க உண்டு பரமானந்த சிஷ்யர் மாதிரி, அவன் குரு விழுந்துருவாரு. அப்புறம் என்ன அர்த்தம் என்ன இது? அதனாலதான் குரு பாத பூஜா அது இது என்ன இத்தனை வச்சது என்னன்னா, மொத்தத்துல நீ வந்து அந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு ஜானி கிட்ட வந்து நீ சரணாகதி பண்ண, அந்த ஜானம் கேட்கறது தவிர வேற வழி இல்லை. ஆனா சில பேர் வந்து இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. எதே இதை சொன்ன அவன மண்ணு போட்டுட்டான் நான் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு சுவாமி உட்கார்ந்து இருக்காரு, அவரு உட்கார்ந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த ஏந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த பாய் இதெல்லாம் எடுத்துட்டாங்களா, அங்க போய் இப்படி எல்லாம் அப்படி கை வச்சு என்ன ஒண்ணு இல்ல அங்க அதெல்லாம் எடுத்துட்டு இப்படி பூசிக்கிறாரு. இதெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கிட்டு போனாதான் அந்த பக்தி எவ்வளவு மக்கள் இந்த சம்சார துக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு ஒரு நமக்கு அத்தனை சாஸ்திரங்கள் அங்க. என்ன நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா, இந்த ராமாயணம் பாகவதம் தினந்தோறும் நிறைய இடத்துல எங்கோ அங்க நடந்துட்டு இருக்கும். இது கேட்காத மனிதன் இருக்க மாட்டான், அவன் எந்த தொழில இருந்தாலும் சரி. அதனால அவங்களுக்கு சத்சங்கம் நிறைய கிடைக்கும் அங்க. அதனால நிறைய தெரிஞ்சு வச்சுக்கனால அந்த மகாத்மர்களுக்கு சாது சந்தைகள் எப்படி வணங்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரொம்ப அவங்களுக்கு நல்லா தெரியும். நார்த்தில் இங்க அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப மடி ஆச்சாரமா அப்படி எல்லாம் இருந்தாதான், தூரம் தூரமா இருந்தாதான்றோம், அப்பதான் அது அவங்க நல்ல சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க இப்படி எல்லாம் இருக்கு பலது. பட் இங்க பாகவதம் என்ன சொல்றதுன்னா, அது நம்ம எடுத்துக்கணும், மகத் பாத ரஜோபிஷேகமேவ பரமாத்ம தத்துவம் வந்து சாதிக்க முடியும். அப்படின்னா நீ குரு கிட்ட போய் அவருடைய பாதங்களை கிட்ட உட்காருன்னு அர்த்தம் என்னன்னா, அதனாலதான் உபனிஷத்து சமீபே குரு சமீபே உபவாசம், குருக்கு சமீபத்துல போய் உட்கார்ந்துக்கோ, உட்கார்ந்து அவர் செய்யற அந்த உபதேசம் பேரு உபனிஷத். உப நியர் பை, ஷது அங்க போனதுக்கு அப்புறம் வந்து லூஸ் பண்ணும், அஜ்ஞானத்துல இருந்து விடுப்பிச்சுட்டு அந்த சேட்டலைட் போகுமே அந்த மாதிரி ஷது. பல அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு. அப்படி உட்கார்ந்து கேக்க அதுக்கு என்னன்னா, முதல்ல வந்து நம்ம எங்க ஒரு இடத்துல சரண்டர் ஆகணும், நம்ம மனசுன்னு வந்து அங்க கொடுத்துடணும். நம்ம மனசுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு குரு கிட்ட கொடுத்துடணும், அவர் கல்யாணம் பண்ணிப்பார். பிரஹலாத ஸ்துதியில திரும்பி இதே பார்க்க போறோம், இதே வார்த்தை.
மகத் பாத ரஜோபிஷேகம். அதுக்கப்புறம் சொல்லி இந்த சத்சங்கத்தோட பிரபாவம் சொல்றார். இப்போ அந்த இந்த மண்ணெல்லாம் போட்டும் போது முதல்ல உனக்கு கொஞ்சம் பக்தி வரும், ஸ்ரத்த வரும். அது அப்படியே சொல்லி மண்ணே சாப்பிட்டுட்டு இருக்காது. அப்புறம் குருவுக்கு சேவை பண்ணு, எந்த விதத்துல பண்ண முடியுமோ பண்ணிட்டா அங்க என்ன ஆகும்னா நீ பியூரிஃபை ஆயிடுவேன், அகங்காரம் எல்லாம் குறைஞ்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஆமா, அது முக்கியம். சேவை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உபதேசம் முக்கியம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து அந்த பக்தி ஸ்ரத்தா உன்னை வந்து அப்புறம் கேட்கறதுக்கு உட்கார்த்துக்கு உனக்கு அந்த தகுதி கொடுக்கும். அதுக்கப்புறம் உபதேசம் நடக்கும். இது மூலமா தான் ஆத்ம ஞானம் தவிர வேற மேல சொன்னது எல்லாமே எல்கேஜி யூகேஜி லெவல் அதெல்லாம் உனக்கு இது வேணும்னு அதெல்லாம் தாண்டிட்டு வா, தாண்டிட்டு வா, விட்டுட்டு வா, தைரியமா வா, இல்லன்னா அப்படியே இருந்துக்கும். இங்க ப்ரோக்ரஸ் கம்மியா இருக்கும், லேட் ஆகும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல எத்ரோத்தம ஸ்லோக குணானுவாதம் பிரஸ்தூயதே க்ராம்ய கதா விகாதஹ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், நல்ல கவனமா கேளுங்க. நிஷேவியமானோ மனுதினம் முமுக்ஷோ மதிம் சதிம் யச்சதி வாசுதேவே. அற்புதமான என்ன சொல்ற மேல அந்த நீ அந்த சத்குரு கிட்ட போய் அந்த பாக்குற முண்டோபனிஷத்துல பார்த்தோம், பகவத்கீதையில இதே விஷயம் தான். பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஜ்ஞானம் ஜ்ஞானின தத்துவ தர்சினஹா. ஓ, போயிட்டு வெக்கப்படாம ஒரு அகங்காரம் இல்லாம அந்த விஷயம் தெரிஞ்ச குரு கிட்ட போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு அன்றார் கிருஷ்ணர். ஏன்னா அர்ஜுனன் அப்படி பண்ணிட்டான், அர்ஜுனன் பண்ணிட்டான், பண்ணிட்டு பிரபு என்ன நீ உன் சிஷ்யனா ஏத்துக்கோ. அப்போ அவங்க வந்து கருணனால உன் மேல பாருங்க, மேல ஏறி உட்கார்ந்துருக்கான்ல சிஷ்யன், குரு கோபம் வந்துச்சோ வராது. பாப்பம் தெரியல, தெரிஞ்சுக்குவான். ஆனா அவனுக்கு அந்த கேள்வியில குறிப்ப பாருங்க, அப்ப எப்போ சொன்னதே இப்போ புரிஞ்சுக்கிட்டான் உடனே. நீ நானுடன் ஞாபகம் வந்துச்சு குரு உபதேசம், டக்குன்னு அப்பவே இந்த ஞான பிராப்தி. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மகாத்மனோட சந்நிதியில இருந்தா இந்த பாத தூளின்னு சொன்ன அர்த்தம் நீ கிட்ட போயிடுவேன் அர்த்தம். அந்த பாத தூளி ஒரு ஒரு மனிதனுடைய பாதத்துடைய தூளி நெட்டுக்கிட்டு என்னோட தலைமையில எப்படி வச்சுக்கணும்? கோபிகர்கள் எல்லாம் அப்படிதான் அந்த ரஜோ பூமி பிருந்தாவனத்துல மண் எல்லாம் பவித்திரத்தினால எல்லாம் எடுத்துட்டு தலைக்கு போச்சு. விவேகானந்தரும் வெளிநாடு யாத்திரை எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு வந்தப்போ முதல் தடவை கடல் கப்பல் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த சமுத்திர கரையில வந்து புரண்டிட்டாரமா, அந்த மண்ணு பூசிக்கிட்டாரமா உடம்பில்ல, என்னுடைய மாத்ருபூமி பாரத பூமி புண்ணிய பூமி. இதெல்லாம் அந்த காலத்துல வீடு எடுக்கிறதுக்கு அப்படி பண்ணல, அவரு போட்டோகிராஃபருக்காக பண்ணல. இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன். ஏன்னா அதெல்லாம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இது பூமியோட பவித்திரத்தை. இங்க அதனால இந்த மண் பவித்திரம். இப்ப இங்க ருஷிகள் எல்லாரும் நடமாடின இடம், ஒரு ஒரு அடி அடிக்கு ருஷிகள் ஞானிகள் சந்தர்கள் நடந்து இருந்தது. அதனால அவ்வளவு தேசபக்தி அவரு, அதனாலதான் பேச முடியுது தேசபக்தி. ஞானி யோகி சன்னியாசியா இருந்தா கூட இளைஞர்களுக்காக தேசபக்தி பத்தி அவ்வளவு பேசிட்டாரு. ஏன்னா அந்த சமயத்துல அது தேவைப்படுறது. அந்த காலத்துல இண்டிபெண்டன்ஸ் இல்ல, கஷ்டப்படுறோம், அடிமை இருக்கிறோம், அப்படி நேசிக்கணும் இந்த மண் காற்று இதெல்லாமே. அப்போ ஞான உபதேசம் பண்ற குரு மேல எப்படிப்பட்ட பக்தி? சரி, அப்படிப்பட்ட மகாத்மோட சந்நிதியில நீ இருந்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பவித்திரமான அந்த ஸ்ரீஹரியுடைய குணங்கள் கீர்த்தனம் பண்ணுவாங்க, பிரஸ்தாவனம் பண்ணுவாங்க, கதை மூலமா சொல்லுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்காங்க, வேற எதுவுமே இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணு காதல் விடுற மாதிரி அந்த இடத்துல அங்க போ. அப்புறம் ஒரு பஜனை மட்டும் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ஒண்ணும் புரியாம அதுல இருக்கக்கூடாது. உபதேசம் நடக்கணும், டீச்சிங் நடக்கணும். பாகவதம் வச்சோ பகவத்கீதை வச்சோ
புரியுற மாதிரி சொல்லி தர்றோம், சொல்லி அந்த மாதிரி இடத்துல இரு. அதையும் அது சொல்லிட்ட அப்புறம் அதனால ரொம்ப லௌகிக விஷயங்களை சம்பந்தப்பட்ட பிரசங்கங்கள் அதுக்கு பெருத்த கிராமிய கதா விகாதம். நீ இப்படியே தினந்தோறும் இப்போ நமக்குள்ளே சில பேருக்கு தினந்தோறும் சத்சங்கம் போகணும்னு ஆசை இருக்கு. அதனாலதான் சில பேர் கஷ்டப்பட்டு 4-5 வாட்டு கூட அட்டன் பண்றீங்க. இன்னொரு நாள் கூட வச்சா சௌரியமா இருந்தா அதையும் கூட பண்ணி முடிச்சிடலாமன்னு தோணுது, தோணுதே இல்லையா? வரணும், அப்படி இருக்கணும். நான் சொல்லல, இங்க சொல்லுறா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது, இப்போ மைண்டு கசல் உலக விஷயங்களோ தேவையில்லாதது பேசறதுக்கு போறதுக்கு டைம் இல்லை. இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அப்புறம் காலையில ஒன்று தடிமன் நாடானிக்கு வரும். இப்படி வந்துட்டே இருந்தா அசல் எங்க இருக்கு? கிராமிய கதான லௌகிக வார்த்தைகள் எங்க இடம் வாங்கி போட்டுட்டீங்க? ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு? நிறைய பேர் அதனால தாய்மார்கள் வராங்கன்னு பாப்போம். தாய்மார்களுக்கு இந்த குரூப் குரூப்பா உட்காந்துட்டு அங்கங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கு சில கிளப்ஸ் எல்லாம் கம்மி. ஆண்கள் எல்லாம் எங்காவது அங்கங்க கூட்டிட்டு லௌகிக விஷயங்கள் அது இது பேசிக்கிட்டு அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால தாய்மார்கள் பார்ப்போம். அதனால நிறைய பேர் சத்சங்கத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் பேர் வராம வேற எங்க போட்டோம் போறாங்க. பட் மெஜாரிட்டி எல்லா சத்சங்கத்துல, சென்னையில சுவாமினி அம்மா சத்சங்கத்திலேயே சுவாமி எங்க பேசினாலும் சரி, இது ஜெனரல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரிவேர். வை பாப்பா அம்மாக்கு வந்து இந்த மாதிரி குரூப்ஸ் போய் பேசுகிறது அரட்டை அடிச்சுக்கிறதுக்கு இல்ல, இருந்த வீட்டுல இருக்கணும் அந்த டிவி முன்னாடி. யாரும் கொஞ்சம் பேர் தப்பிச்சுக்கிட்டு இப்படி சத்சங்கத்துக்கு வருவாங்க. அதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு அந்த தப்பிச்சுக்கிட்டு வர்றது பேர் தான் கிராமிய கதா விகாதம். இது நான் அப்பப்ப சொல்லும் போது தெரியல. இப்ப பாகவதன்ல ஜடபரத உபாக்கியானம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்பா கரெக்ட். அப்ப எனக்கு நான் சொல்றதெல்லாம் இங்க இருக்கேன். நான் அப்பப்ப அப்படியே ஆனந்தம் ரிலிஷ் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா அது வந்தது இங்க கரெக்ட் இங்க சொல்லிருக்க. அப்போ இதுல ஒரு சந்தேகம் எதுவும் இல்லை. அப்படி பண்ணா அதெல்லாம் விட்டு போயிடும். லோக வாசனைகள் விட்டு போயிடும். லோகேஷனா வித்தேஷனா புத்திரேஷனா பாட்டுக்கு அது இருந்து இருக்கட்டும். அதனாலதான் காலையில கூட வந்தது. வயசானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க பெரியவங்க. அது கொஞ்சம் அந்த 60s 70s 70s 80s வரும்போது நிக்க முடியாது அவங்கனால. அன்லெஸ் நீங்க இப்ப இருந்து சத்சங்கம் இப்படி படகி நாமம் மந்திரம் ஜபம் பகவத் சிந்தனை யாராவது நம்ம கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வந்தாங்களா, சும்மா பாரு ரகத் ஸ்வரூபம் பாரு, ஒன்னும் சொல்லாது. ஆனா பெரும்பாலும் வயசானவங்க கிட்ட போய் நீங்க உட்காருங்கோ கதை பேச தொடங்குவாங்க. அன்கண்ட்ரோல்டு ஏன் ஆயிடுதுன்னா அவங்க பேச முடியல. ஆக்சுவலா சிலருக்கு நமக்கு புரியாது. ஆனா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? எனக்கு இத்தனை படங்கள் எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, பகவத் குருப்பா எல்லாம் சொல்லுவாங்க. பகவான் பகவான் சொல்லுவாங்க, லோக விஷயம் சொல்லுவாங்க. அசல் இவ்வளவு பேசணுமா? பகவான் நாமம் தவிர பகவான் ரூபம் தவிர வந்தாங்கள. வாக்கு நியந்திரணம் இல்லைன்னா மனோ நியந்திரம் இல்ல, மனோ நியந்திரணம் இல்லைன்னா கடைசியாக எண்ணங்கள் எல்லாம் நிக்காது. எண்ணங்கள் எல்லாம் அப்படி போயிட்டு இருந்த இந்த சரீரம் உயிரிடும் போது ஏதோ நினைச்சிட்டு விடும். பகவான் நாம சிந்தனம் வராது. யாரு சத்சங்கம் இந்த வயசுல பண்ணி ரெகுலரா அந்த இதுலயே இருப்பாங்களோ அவங்களுக்கு கேரண்டி. அதனால கவனிக்கணும். பெரும்பாலும் அப்படிதான். ரொம்ப கஷ்டம் அந்த வயசானதுக்கு அப்புறம் பேசாம இருக்காங்க. அவங்களுக்கு உள்ள சேனலைஸ் ஆக மாட்டேங்குது. நிறைய வாழ்க்கை அனுபவம் இருக்கும். பட் கீப் ஆன் டாக்கிங். ஐ சா சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். அதான் சொல்றேன். ஒரு வீட்டுல அந்த அம்மாவை சொல்றாங்க, எப்ப பார்த்த பணம் பத்தி பேசிட்டு இருக்காங்க சார் எங்க மாமியார் மாமனார். அவங்க ஒன்னும் பண்ண முடியாது ஆல்மோஸ்ட். அப்படி 89 or 90 எப்ப பார்த்த பணம் பத்தி பேசுறாரு. ஒன்னும் கவலைப்படாங்க, அடுத்த வாட்டி போய் செக்யூரிட்டி கார்டு எங்க போறப்ப அந்த பணத்தை செக்யூரிட்டி பாக்குறேன் ரிசர்வ் பேங்க்ல. எங்க நீங்க என்ன பண்ண முடியும்?
இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இனிமேல் லோக விஷயம் என்ன ஒண்ணு வரக்கூடாது. சரீரம் வேலை முடிஞ்சு போச்சு, இந்த மனசு மட்டும் பகவத் சிந்தனையில வாசுதேவா நாராயணன் சொல்லிக்கிட்டு என்னதான் வேணும் எனக்கு லோக விஷயம் பேசு, அதுல எப்படி ஆசை வரும்? இதுல நல்ல ஈடுபட்டு இருந்தா அதுல ஆசை வராது. அந்த ஆசை இப்பனே நம்ம வந்து இந்த ஆசை இதுல வளர்த்துக்கணும். வளர்த்து வச்சுக்கிட்டா சேஃப், இதுதான் செக்யூரிட்டி. வேற எதுவுமே செக்யூரிட்டி கிடையாது. அதனாலதான் அவங்க கிட்ட போய் ரெண்டு நிமிஷம் உட்கார்ல வந்தவங்க கூட இந்த சின்னவங்க எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க. ரூம்ல இருந்தா வேற யாரும் போக மாட்டாங்க. போனா ஏதோ சொல்லிட்டு சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. பாப்பா ரெண்டு விதமா வயசு மைண்ட் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. யாரு வந்து பேசலன்னா அவங்களுக்கு இன்னும் என்ன யாரு பேசணும்? நீ பகவான் கூட பேசேன், பகவான் கூட பேசப்பாடு யாரு எத்தனை நேரம் வந்து பேசுவாங்க? கொஞ்ச நேரம் ஏதோ புதுசா ஊர்ந்து வந்தாங்க ஒன்னு பாக்குறதுக்குன்னு அஞ்சு நிமிஷம் உட்காருவாங்க, ஒரு மணி நேரம் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி வரேன் உட்கா தாத்தா வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான், பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். எவ்வளவு நேரம் இன்னொருத்தர் கதை நம்ம கேட்க முடியும்? கேட்க முடியாது. அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனை இருக்கு. அதனால நம்ம வந்து பகவத் சிந்தனையில இருக்கணும். யாரு பத்தி வேண்டாம், இன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால அது இங்க சொல்றாரு. அதனால அந்த விகாத்தம் லௌகிக விஷயங்கள் விட்டு போனோம்னா நீ சத்சங்கத்தில இரு அப்படி சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போதும் மோக்ஷமனு மோக்ஷத்தின் ஆசைப்படுற சாதகன் வந்து இப்படிப்பட்ட பிரவச்சனம் சிரவணத்தினை முமுக்ஷோகோ அனுதினம் குறியாத்த எல்லாம் எவ்ரிடே பண்ணணுமா? எவ்ரிடே சார், இப்ப ஒரு நாள் இல்ல நாளை கிளாஸ் ஒன்னும் இல்ல, இவ்வளவு பேசிருக்கோம் இல்ல இங்க, இதெல்லாம் நாளைக்கு உட்கார்ந்துட்டு ஏதுங்கள சும்மா எனக்கு வந்து காட்ட வேண்டாம். என்ன நம்ம நாள் அப்படியே உட்கார்ந்து சிந்தனை பண்ண உனக்கு தகுதி இருந்தா நிதித்தியாசனமா அனலைஸ் பண்ணு. ஓகே, கண்ணு திறந்து விட பார்த்து தியானம் பண்ணு. அது எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா திஸ் இஸ் பெஸ்ட் மெத்தட். சுவாமிஜி நிறைய பேர் சொல்லுவாங்க, டேக் ஒன் நோட் புக், உனக்கு தெரிஞ்ச மொழியில ஒரு மணி நேரம். இன்னைக்கு நான் எனக்கு சத்சங்கம் இல்லை, ஆனா எனக்கு வீட்டுல நிறைய டைம் இருக்கு, எடுத்துட்டு ஏதுங்களே சும்மா நேத்திக்கு பாகவதம். சரி, இங்க ஜடபரத்தர் பேசுறாருன்னா இல்ல சுகர் பேசுறாருன்னா நாரதர் பேசுறாருன்னா பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க எல்லாரும் நீங்க பாத்தியாச்சு பாத்தியாச்சு, பாவனை தானே. இத்தனை ரிஷிகள் நீங்க பேசுறோம், சுகர் பேசுறாரு, எவ்வளவு பாக்யம் நமக்கு. அதனால கேட்கும் போது அந்த பாவத்தோட எனக்கு அப்படி எனக்கு அப்பப்ப அப்படி தோணும், அந்த சுகர் உட்கார்ந்து பரீட்சத்துக்கு கங்கா கரையில அப்படி சொல்றது. நானே நினைச்சுக்கிறேன் அவர் இப்படி தாடியோட இருப்பாரு, அப்படி இருப்பாரு, அழகா இருப்பாரு, கிருஷ்ணன் மாதிரி இருப்பாரோ. ஜடபரதனு ரிஷபதேவன் பத்தி சொல்லும் போதும், அப்புறம் அந்த கண்டகி நதியில அவர் அப்படி சூரியனுக்கு பண்ணும் போது இமேஜின் பண்ணுங்களே என்ன தப்பு இருக்கு இதுல? இது எல்லாத்தினால ஒன்னும் மைண்டுக்கு ஒன்னும் ப்ராப்ளம், நல்லதா இதே ஒரு பயிற்சியமா இருக்கட்டுமே. பக்தாளர்கள் அப்படிதான் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் உலகம் பணத்துடைய பயிற்சம், எனக்கு வந்து பெருமாள் பயிற்சம்னாரு அவர், குலசேகர ஆழ்வார். நீங்க போங்க உங்க வடியில, நீங்க போங்க எங்க வடிக்கு, நீங்க வரமாட்டீங்க உங்க வடிக்கு, நாங்க வரமாட்டோம். ராஜா அதனால நம்ம தான் டிசைட் பண்ணணும். உலகம் நம்ம ஒன்னும் பண்ணல, ஐ ஹாவ் டு டிசைட். எனக்கு அந்த தைரியம் ஸ்தைரியம் கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் இருக்கு, சத்சங்கம் இருக்கா, அதே போதும் எனக்கு. அதனால தினந்தோறும் இப்படிப்பட்ட விஷயங்கள்னு கேட்டுட்டு அந்த குரு சந்நிதியில குரு சேவா பாவத்தோட இருந்துட்டே இருந்தா பண்றவோட அந்த கரணம் சுத்தமாயி வாசுதேவன் அவங்களோட ஹதயத்துல உட்காருவாரமா. The Lord will reside. வாசுதேவன் இடல மனசு வந்து லக்னம் ஆயிடும். அப்படி என்ன அர்த்தம்?
நம்ம எல்லார் ஹிருதயத்துல அந்த கிருஷ்ணன் வந்து இப்ப உட்கார்ந்துருக்க. கிருஷ்ணன் ஆவிர்வாவிச்சாச்சு நமக்கு, அது கேட்கணும்னு ஆசை வருது, ருச்சி வருது, சந்திருப்தி வருது. இதுதான் அனுகிரகம், வேற ஒண்ணும் இல்லை. அது தொடர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? உலகம் நம்மளை தொந்தரவு பண்ணுமா? உலகம் துக்கம் கொடுக்குமா? சர்வம் வாசுதேவமயம். எனக்கு வேண்டிய என்ன கிருஷ்ணன் வாசுதேவன் எனக்கு கிடைச்சாச்சு, இனிமே ஒண்ணும் இல்லை. எல்லாம் அப்புறம் தேக வாசனா, லோக வாசனா, புத்திர வித்தவா வித்தேஷனை, இதெல்லாம் மூணு ப்ராப்ளம்ஸ் மனிதனுக்கு. கொஞ்சம் எல்லா வாழ்க்கை ஒரு ஹாஃப் ஆஃப் தி வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இது எல்லாத்துமே அட்டாச்மெண்ட் தான். அப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான், முதல்ல பில்டப் பண்ணிக்கிறான். பில்டப் பண்ணதுக்கு அப்புறம் என்னது, வித்தம் பணத்து மேல ஆசை, அட்டாச்மெண்ட், வித்தேஷனா. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற புத்திரி புத்திரன் பாரிய பந்து புத்திரேஷனா. அப்புறம் லோகேஷனா, லோகேஷன் அப்புறம் என்னோட வீடு, எனக்கு ரெண்டு வீடு மூணு வீடு, அது அது இது எல்லாத்தையும் பத்து. அதுக்கப்புறம் பந்துகள் எல்லாம் லோகேஷனா. இல்லைன்னா பேப்பர் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எல்லாம் பார்த்தா தான் தூக்கம் வரும். அவ்வளவு படிக்க வேண்டிய தேவையில்லை. நாளைக்கு ஸ்ட்ரைக் இல்ல, பால் வருமா காஃபிக்கும் தெரிஞ்சா போதும், பந்த் இல்ல. என்னதான் உலகம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இல்ல, விட்ரா. இந்த மூணுத்தையும் பண்ணலன்னா வாசுதேவனு கிடைக்க மாட்டேன், பிரம்ம வித்யா ஒன்னு எங்கோ தூரமா இருப்போம். பண்ணாதவங்களை சொல்ற, நம்ம அலர்ட்டா இருக்கிறது, நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அதுல ஒரு சந்தேகம் இல்ல, ஒரு குறை இல்ல, அப்படியே இருப்போம். இருந்து ஆனந்தமா இந்த பகவத் சிந்தனையிலே பாகவதம் கதை உபனிஷத்து எல்லாம் கேட்டுட்டு ஜீவன் முக்தர்கள் ஆயிடுவோம். பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் ஆத்மானந்தம், ஓம் ஆனந்தம் கிருஷ்ணானந்தம், ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம் அமிர்தானந்தம், ஓம் ஆனந்தம் அமிர்தானந்தம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சர்வஸ்த்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.